لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி சையதுனா அபு மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்ன மனிதர் தொழுகையை எங்களுக்கு நீண்ட நேரம் நடத்துவதால் அதிகாலை கூட்டுத் தொழுகைக்கு, சுபுஹினுடைய கூட்டுத் தொழுகைக்கு வர முடியாமல் நான் தாமதித்து விடுகிறேன் என்று கூறினார். இதனை கேட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டதை போன்று ஒருபோதும் நான் கோபப்பட்டதை கண்டதே இல்லை. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு பிறகு கூறினார்கள், மக்களே, வணக்க வழிபாடுகளில் வெறுப்பூட்டுபவர்களும் உங்களில் இருக்கிறார்கள். எனவே உங்களில் யார் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் அவர்கள் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும். ஏனென்றால் மக்களில் முதியோரும் பலகீனரும் அலுவல் உடையோரும் வேலைகள் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 7159வது ஹதீஸ் எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இது மாதிரியான இன்னொரு ஹதீஸை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சையதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா சொல்ல அஹதுக்கும் லின்னாஸ், உங்களிலே மனிதர்களுக்கு யாராவது தொழுகை நடத்தினால், ஃபல் யுஹஃபிஃப், அதை லேசாக நடத்தட்டும். இமாமத் செய்கின்ற போது லேசான முறையில் தொழுகை நடத்தட்டும். ஃபஇன்ன ஃபீஹிமுல் லஈஃப வஸ்ஸகீம வல் கபீர, காரணம் அந்த தொழுகை பின்னால் நின்று தொழக்கூடியவர்களிலே பலவீனமானவர்கள் இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம். வஇதா சொல்ல அஹதுக்கும் லி நஃப்ஸிஹி, தாங்கள் மட்டும் தனியாக தொழும்போது, ஃபல் யுத்தவில் மாஷா, அவர்கள் எவ்வளவு நினைக்கிறார்களோ அவ்வளவு நீளமாக தொழட்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மற்றொரு அறிவிப்பில், அவர்களில் மற்ற தேவையுடையவர்களும் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 703வது ஹதீஸ் எண்ணிலும், சஹீஹ் முஸ்லிம் 467வது எண் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் இருக்கிறதே, தொழுகையின் மீது ஆர்வமும் ஆசையும் உடைய அற்புதமான நபிதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த ஆசை, அந்த ஒரு நேசம், அந்த பிரியம் இருக்கிறதே, தனியாக தொழும்போது காட்ட வேண்டுமே தவிர பிறருக்கு தொழுகை நடத்துகின்ற போது அதை சிரமத்திலே ஆழ்த்திவிடக் கூடாது. அவ்வாறு நாம் சிரமம் படுத்துகிற போது பிறர் தொழுவதற்கு ஜமாத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம் உடையவர்கள் கூட பின்தங்கி விடக்கூடும் என்ற அடிப்படையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்கிறார்கள். ஆக அல்லாஹ்வை பிரியத்தோடு வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டிலும் கூட பின்னால் நிற்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலே நோவினையை உண்டாக்கக்கூடாது, கஷ்டத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் நோவினைகளையோ கஷ்டங்களையோ கொடுத்துவிடக் கூடாது, அது தொழுகையாக இருந்தாலும் சரி என்ற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆழமாக பேசுகிறார்கள். எனவே மனிதர்களுக்கு தீங்கு செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் மனிதர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்வது என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பிறருக்கும் நம்மால் இயன்ற அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக வாழும் நற்கிருபையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.